திரும்ப திரும்ப பிக் பாக்கெட் அடிச்சுட்டு ஜெயிலுக்கு வரியே, நீ திருந்தவே மாட்டியா என்றார் ஜட்ஜ். எவ்வளவு தரம் பிக் பாக்கெட் அடித்தாலும் அதே தண்டனையை தரீங்களே, நீங்கள் சட்டத்தை திருத்த மாட்டீங்களா என்றார் பிக் பாக்கெட் பக்கிரி. ஜட்ஜுக்கு சுருக்கென்றது. பக்கிரியை ஜெயிலுக்கு அழைத்து போக சொல்லிட்டு ஜெயிலரை தனியாக அழைத்து ஏதோ பேசினார் ஜட்ஜ். ஜெயிலர் பிக் பாக்கெட் அடித்த 10 பேரை ஒரு பிளாக்கில் வைத்தார். பக்கிரியை தனியாக அழைத்து சொன்னார், இந்த பிளாக்கில் உனக்கு நேரப்படி சோறு கிடையாது. இந்த பிளாக்குக்கு ஒரு கேன்டீன் இருக்கின்றது. செய்கின்ற வேலைக்கு தினமும் 200 ரூபாய் கூலி. அதை கொண்டு போய் காசு கொடுத்து சாப்பிட வேண்டும். ஒரு டிஃபன் 50 ரூபாய், ஒரு சாப்பாடு 100 ரூபாய், மிச்சம் பிடிக்கிற காசு உனக்கு. பக்கிரி சந்தோஷமாக ஒப்புக்கொண்டார். ஜெயிலர் மற்ற 9 பேரை தனியாக அழைத்தார். பக்கிரி கூலியை வாங்கிக்கிட்டு செல்லுக்கு போகிற வழியில் அவனை பிக் பாக்கெட் அடிக்கிறது உங்கள் வேலை, அவனுக்கு தெரியவே கூடாது. தினம் ஒருத்தரா இந்த வேலையை செய்யணும். யார் எப்போ பண்ணுறீங்கன்னு தெரியவே கூடாது. தெரிஞ்சா உங்கள் யாருக்கு சோறு கிடையாது என்றார். அவர்கள் இந்த தொழில் சவாலை ஏற்றார்கள். முதல் நாளே பக்கிரி பிக் பாக்கெட்டில் காசை விட்டான். எவ்வளவு கெஞ்சியும் அவனுக்கு இலவசமாக டிஃபன் தரவில்லை. பசியில் அவனை துடிக்க விட்டு கெஞ்சோ கெஞ்சென்று கெஞ்ச விட்டு அப்புறம் துளியோண்டு சாப்பிட தந்தார்கள். அவன் சாப்பாடு கிடைக்காமல் தவிப்பதை மற்ற 9 பேரும் பார்த்து கொண்டிருந்தாலும் வேறு வழியில்லை. ஆட்டத்துக்கு ஒப்புக்கொள்ளாவிட்டால் 9 பேரும் பட்டினி, அதைவிட ஒருத்தன் பட்டினி பரவாயில்லையே. எல்லோரும் விடுதலையாகும் என்று ஜட்ஜ் வந்தார். சட்டத்தையோ தண்டனையோ கடுமையாக மாற்றுகின்ற அதிகாரம் எனக்கில்லை, ஆனால் ஜெயில் வழக்கங்களை முன் அனுமதியோடு பரிச்சார்த்தமாக மாற்றும் அதிகாரம் ஜெயிலருக்கு உண்டு. உங்கள் மனப்பாங்கு இப்போது எப்படி இருக்கின்றது என்றார். ஒரு நாள் முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை 1 செகண்டில் தட்டிக்கிட்டு போகிறது எவ்வளவு அக்கிரமணி இப்போ புரியுதா? இனி பிக் பாக்கெட் அடிக்க எனக்கு மனசு வராது என்றார் பக்கிரி. பிக் பாக்கெட் கொடுத்தவன் பசியில் துடிக்கிறத பார்க்க சகிக்கலை. செத்தாலும் இனிமே பிக் பாக்கெட் அடிக்க மாட்டோம் என்றார்கள் மற்ற 9 பேரும். ஜட்ஜ் ஒரு திருக்குறள் அபிமானி. வள்ளுவர் சொன்னதை தான் அவர் செய்தார். தக்காங்கு நாடி தலைச்செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து. குற்றம் செய்யப்பட்ட சூழ்நிலையை ஆராய்ந்து குற்றவாளி மீண்டும் அத்தகைய குற்றத்தை செய்யாத வண்ணம் தண்டனையை வழங்குகிறவன்தான் சிறந்த அரசனாவான். மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே அப்டேட்களுக்கு பெல் ஐகானை கிளிக் செய்யவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.